போனா தப்பு, போகலன்னா கால் ஷீட் ஒழுங்கா நடிக்கலன்னா சிம்புக்கு மறுபடியும் ஒரு செட்பேக் வரும். மாநாட்டுக்கு எப்படி உழைச்சாரோ அதை மாதிரி சிம்பு ப்ரொடியூசர் டைரக்டரோட ஒத்துழைச்சா பெரிய ஹீரோ வருவார். ஒரு 10 வருஷம் வாழ்ந்துட்டு பிரிச்சுட்டு பொண்டாட்டியை தள்ளி வச்சுட்டு வேற ஒருத்தர் போகலாம் போகலதுன்னு நினச்சா நாடு கெட்டு குட்டிச்சவர் ஆகிடும், பண்பாடு கெட்டுடும். ஐயோ யூடியூப்பில் கண்டதும் பேசுகிறானுங்க, தப்பு தப்பாக பேசுகிறாங்க, அப்படிலாம் பேசக்கூடாது. பொய்யான செய்தியை மட்டும் பரப்பாதீங்க, அது விபச்சாரத்துக்கு சமம். ஏன்னா பொய்யான செய்தியெல்லாம் பரப்பி ஒரு கலவரத்தை உண்டாக்கி கொள்ளுகிறார்கள், அவர்களையும் நான் கடுமையாக கண்டிக்கிறேன். கலவரத்தை உண்டாக்கி அதில் குளிர்காயலான் மட்டும் எவனாவது நினைக்காதீங்க, தோற்று போவீங்க. எம்எல்ஏ எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன் வேற, மக்கள் பார்க்குற பார்வை வேற, பஞ்சாயத்து எலெக்ஷன்றது நகராட்சி என்பது வேற, மக்களுடைய வரவேற்பை பொறுத்தது அது. இதில் நான் எந்த கம்பல்ஷனும் பண்ண முடியாது, யோசனை சொல்ல முடியாது. அரசியலில் நாட்டு மக்கள் மீது அக்கறை இருந்தால் இறங்கட்டும், தப்பில்லை, மக்கள் முடிவு செய்யட்டும். சார், சமீபத்தில் சிம்பு அவர்கள் நடித்த மாநாடு திரைப்படம் வெற்றிக்கு பிறகு திரும்பவும் சிம்பு மேல சில விமர்சனங்கள் எழுந்துட்டே இருக்கு, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் பண்ணல, யார் யாரும் பண்ண, நான் என்ன பண்ணுறது அதெல்லாம் தெரியாது. இப்போ போயின்னு இருக்க ஐஸ்வரி கணேஷுடைய படம் ஆக்ட் பண்ணுறாரு, வெந்து தணிந்தது காடு, அது ஒழுங்காக தான் போயிட்டுருக்காரு. அதனால் அதெல்லாம் இல்லை, நான் கேள்விப்படல. அது எங்கள் படம் தான் வெந்து தணிந்தது காடு, எங்கள் மைத்துனர் ஐஸ்வரி கணேஷ் எடுக்கிறாரு, அது ஒழுங்காக தான் நடக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்காரு. போனால் தப்பு, போகலைன்னா கால் ஷீட்டு ஒழுங்காக நடிக்கலைன்னா சிம்புக்கு மறுபடியும் ஒரு செட்பேக் வரும். மாநாட்டில் ஒரு நல்ல பேர், பெரிய பேர், அந்த படத்துக்கு நிறைய ஒத்துழைச்சார். ப்ரொடியூசருக்கு அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, டைரக்டர் வெங்கட் பிரபு அருமையாக பண்ணார். சிம்புவும் நல்லா ஒத்துழைக்கணும், ஒத்துழைக்கிறதெல்லாம் இல்லை, ஒத்துழைக்கணும், வேலை தானே அது, அதுக்கு தானே நம்ம சம்பளம் வாங்குகிறோம். அதனால் அதே மாதிரி மாநாட்டுக்கு எப்படி உழைச்சாரோ அதை மாதிரி சிம்பு ப்ரொடியூசர் டைரக்டரோட ஒத்துழைச்சா பெரிய ஹீரோ வருவார். அதனால் இப்போ ஒன்றும் அப்படி நான் தப்பாக கேள்விப்படலை. சார், சமீபத்தில் தனுஷ் ஐஸ்வர்யா பிரியும் போது நிறைய விமர்சனங்களும் கருத்துக்களும் நிலவுச்சு. இப்போ அவங்க பிரியறதுக்கு வாய்ப்பே இல்லை, கண்டிப்பாக ஒன்று சேருவாங்கன்னு ஒரு கருத்து நிலவிட்டு இருக்கு, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? ஒன்று சேரணும், அதுதானே நம்முடைய வேண்டுகோள். ஒரு ரஜினி சாருடைய பெருந்தன்மைக்கும் பெரும் புகழுக்கும் அந்த குடும்பத்தில் ஒரு களங்கம் விளைவிக்கூடாது, அந்த நல்ல மனம், ரஜினிகாந்த் மனம் வேதனைப்படக்கூடாது, அந்த குழந்தைகள் அவதிப்படக்கூடாது, இந்த சின்ன வயசில் அவங்க மனம் பாதிக்கக்கூடாது என்பதாலே நானும் வேண்டுகோள் விடுத்தேன், ரெண்டு பேரும் ஒன்றா சேருங்கன்னு. எல்லாருமே, எல்லா மக்களும், ரஜினியை விரும்புகிற மக்களெல்லாம், தனுஷுடைய ரசிகர்களில் கூட எல்லாம் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழணும். அது தமிழ் பண்பாட்டுக்கு செய்த ஒரு உதவி. இல்லைன்னா அவன் ரசிக்க போகிறா, சரி எங்கள் தலையை மாதிரி ஒரு 10 வருஷம் வாழ்ந்துட்டு பிரிச்சுட்டு பொண்டாட்டியை தள்ளி வச்சுட்டு வேற ஒருத்தர் போகலாம் போகலதுன்னு நினச்சா நாடு கெட்டு குட்டிச்சவர் ஆகிடும், பண்பாடு கெட்டுடும். அதனால் அவங்க விரைவில் சேருவாங்க. இவ்வளோ நாள் நல்ல செய்தி வராதே எனக்கு வருத்தம். என்னம்மா, நேற்று கூட ஹாஸ்பிட்டலைஸ்டு ஐஸ்வர்யான்னு ஒரு ஏதோ ஒரு யூடியூப்பில் பார்த்தேன். ஐயோ யூடியூப்பில் கண்டதும் பேசுகிறானுங்க, தப்பு தப்பாக பேசுகிறாங்க, அப்படிலாம் பேசக்கூடாது. பொய்யான செய்திகளை யூடியூப் இன்றைக்கி நல்லா வளர்ந்து வருது. நான் அந்த தம்பிகள், அதை ஆரம்பிக்கிற எல்லா தம்பிகளையும் வாழ்த்துறேன், வரவேற்கிறேன். பொய்யான செய்தியை மட்டும் பரப்பாதீங்க, அது விபச்சாரத்துக்கு சமம். தயவுசெய்து இதை ஒரு அட்வைஸாக எடுத்துங்க, அப்படி பண்ணக்கூடாது. இது உண்மையாக பொய்யா தெரில, நான் ஒரு யூடியூப்பில் தான் பார்த்தேன். ஹாஸ்பிட்டலில் அதை படிக்க விரும்பலை, பார்க்க விரும்பலை. சார், தமிழ் சினிமா துறையில் ஜாதி ரீதியான படங்கள் அடிக்கடி வந்துட்டே இருக்கு, இது உண்மையாகவே தமிழ் சினிமா துறைக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? ஆரோக்கியமற்றது. தமிழக மக்கள் ஜாதிகளற்ற ஒரு நல்ல சமுதாயம், எல்லா மக்களோடு ஒருங்கிணைந்து வாழணும். எல்லாம் நம் தமிழ் மக்கள், எல்லாரும் இந்தியர்கள், தமிழை தாண்டி இந்தியா வாழணும். நம்ம தமிழ்நாட்டில் தமிழர்களாக சகோதரர்களாக இருக்கணும். ஜாதிகள் என்பது வீட்டோடு இருக்கலாம், இருக்குது வச்சிட்ருக்காங்க, ஆனால் அது வீட்டோடு இருக்கணும். வெளியில் வந்தால் நம் எல்லாரும் சகோதரர்கள். மேல் ஜாதி கீழ் ஜாதி என்பதற்கு வேலையே கிடையாது, ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம். நாகரிகம் வளர்ந்து, பண்பாடு வளர்ந்து, படிப்பு அறிவு வளர்ந்து இவ்வளோ முன்னேற்றத்துக்கு வந்த பிறகும் அந்த ஜாதியை வெளியே கொண்டாடுறது, அதை சினிமாவில் ஒரு ஐட்டமாக வச்சு இந்த பிரிவினை உருவாக்குது என்பதெல்லாம் மிகப்பெரிய வேதனைக்குரிய செய்தி. அந்த மாதிரி டைரக்டர்ஸ், கதாசிரியர்களையும் ஹீரோக்களையும் ஜாதிய கதைகளை உருவாக்காதீர்கள்.
அதே போல இப்போ நாட்டில் மத கலவரத்தை உண்டாக்குவதற்கு சிலர் துடிக்கிறார்கள். அமைதி பூங்காவாக இருக்கிற தமிழகம் எப்படியாவது அமைதி இழந்து இந்த நடக்கிற நல்லாட்சிக்கு ஒரு களங்கத்தை விளைவிக்கணும், அப்படி மதமாற்று சட்டத்தை கொண்டு வர, மதம் மாறக்கூடாதுன்ற சட்டத்தை கொண்டு வாருங்கள் என பொய்யான செய்தியெல்லாம் பரப்பி ஒரு கலவரத்தை உண்டாக்கி கொள்ளுகிறார்கள். அவர்களையும் நான் கடுமையாக கண்டிக்கிறேன். இந்த காதி கலவரம் மத கலவரத்துக்காக என் தமிழ்நாட்டில் இடமே கிடையாது. எல்லாம் நாம் சகோதரர்கள், எல்லா மதமும் ஒன்று. இந்துக்களும் சரி, முஸ்லீம் சரி, கிறிஸ்துவர்களும் சரி, புத்த மதம், ஜெயின் மதம், எல்லாரும் நாம் சகோதரர்கள், ஒரு தாய் பிள்ளைகள். இந்த கலவரத்தை உண்டாக்கி அதில் குளிர் காயலான் மட்டும் எவனாவது நினைக்காதீங்க, தோற்று போவீங்க, அசிங்கப்பட்டு போவீங்க என்பது மட்டும் நான் பொதுவாக இதில் எச்சரிக்க விரும்புகிறேன். சார், சமீபத்தில் விஜய் அவர்களோட மக்கள் இயக்கம் அரசியலில் நுழைஞ்சிருக்கு, அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? அரசியலில் நுழைஞ்ச மாதிரி எனக்கு தெரியலையே, எலெக்ஷனில் நுழைஞ்சிருக்காங்க அவங்க. இன்னும் சுயேட்சை மாதிரி தானே போட்டிருக்காங்க, அரசியலில் நுழைல. அரசியலுக்கு இன்னைக்கு அடிப்படையாக ஒரு எலெக்ஷனில் நுழையிறாங்க. அரசியலே வேண்டான்னு விரும்புகிற நம்ம விஜய் பஞ்சாயத்து எலெக்ஷனில் ஒரு 170 பேரோ 179 பேரோ ஒரு அனுமதி கொடுத்தார். அவர் ஒன்றும் வெளியே வரல, இந்த கட்சி எங்கள் ஆட்களுக்கு ஓட்டு போடுன்னு ஒன்றும் கேட்கலை. அந்தந்த பிள்ளைங்க அங்கங்கே செஞ்ச நல்ல காரியத்தை வச்சு, மக்களோடு தொடர்பு உள்ளதை வச்சு அது ஒரு 149 பேரும் நம்ம ஜெயிச்சிருக்காங்க. அது அவருக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு. ஏன்னா எஸ் ஏ சந்திரசேகர் விஜயோடைய அப்பா அரசியலுக்கு வரணும் விஜய் அப்படின்னா பாவம் நிறைய பாடுபட்டார். ஆனால் விஜய் அதிலேருந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடு கோர்ட்டு கீர்த்துன்னு போய் ஒரு அசிங்கப்படுத்தினார். ஆனால் அதெல்லாம் தீர்ந்து போச்சு. குடும்பத்தில் இப்போ அந்த மாதிரி கலவரம் எதுவும் இல்லை. இப்போ ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷன் நிறுத்தி ஒரு சக்ஸஸ் பார்த்துருக்கார். பெரிய பெரிய கட்சியெல்லாம் தோல்வி அடையுது, பாரதிய ஜனதா தோல்வி அடையுது. ஆனால் விஜய் மக்கள் இயக்கம் நல்ல மாதிரியாக ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. அதன் அடிப்படையில் இன்றைக்கி மாநகராட்சி யூனியன்லாம் நிறுத்துகிறாங்க. அதிலருந்து அளவுகோலை பார்த்துக்கிட்டு அடுத்து என்ன எலெக்ஷன் வருவாரா என்னன்னு தெரியும். ஆனால் இது ஒரு நம்பிக்கை தான் தருது அவருக்கு. நின்னால் ஜெயிக்க முடியும், எல்லாம் ஜெயிக்க முடியும். அதாவது எம்எல்ஏ எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன் வேறு, மக்கள் பார்க்குற பார்வை வேறு, பஞ்சாயத்து எலெக்ஷன்றது நகராட்சி என்பது வேறு. இது வந்து ஒரு 18 தெரு, 10 தெரு, 20 தெருக்குள்ளே நடக்கிற ஒரு எலெக்ஷன். இதில் அந்த கேண்டிடேட்டை மக்கள் நல்லா புரிஞ்சு தெரிஞ்சு அவங்க ஏதாவது மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் மக்கள் அவங்க ஓட்டு போடுவாங்க, கட்சியை பார்க்க மாட்டாங்க. பெரும்பாலும் கட்சியை பார்க்க மாட்டாங்க, நேரடியாக அவங்களுக்கு தெரியும் அந்த கேண்டிடேட். அதனால் விஜய் மக்கள் இயக்கத்து சார்பில் தொண்டர்கள், அந்த தம்பிகள் ஏற்கனவே அந்த வட்டத்தில் மக்களுக்கு அறிமுகமாகி விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் நல்ல தொண்டுகள் நல்ல காரியங்கள் பண்ணியிருந்தால் அவங்க அறிமுகமாகி கொஞ்சம் ஓட்டு வாங்குவாங்க, ஜெயிக்கவும் செய்கிறாங்க. அதை வச்சு விஜய் ஒரு கணிப்பார் அரசியலுக்கு இனி வேகமாக இறங்கலாமான்னு. ஆனால் நான் விஜயை கேட்டுக்கொள்வது, மக்கள் ஆதரவு இளைஞர்கள் இருக்கிறார்கள், ஒரு 5 வருஷத்துக்கு இப்போ ட்ரெயின் பண்ணுங்க உங்கள் ஆளுங்களை. அரசியல் சாதாரணம் இல்லை. இப்போ கம்யூனிஸ்டுக்காரங்க பார்த்தீங்கன்னா வெல் ட்ரெயின்டாக இருப்பாங்க. அதை போல் உங்கள் தொண்டர்களை இளைஞர்களை ஒரு பயிற்சி முகாம் மாதிரி நடத்தி ஒரு டெவலப் பண்ணுங்க. வீரர்களாக போர் வீரர்களாக இருக்கும். 5 வருஷத்துக்கு இப்போ நல்லாட்சி நடந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். முக ஸ்டாலின் அவர்கள் முதலாக இருந்து நல்லது பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற மாதிரி இல்லாமல் அடுத்த எலெக்ஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒன்று இருந்தால் அலைன்ஸாக கூட போகலாம், அல்லது நேரடியாக கூட நிற்கலாம். அதெல்லாம் உங்கள் இஷ்டம், மக்களுடைய வரவேற்பை பொறுத்தது அது. இதில் நான் எந்த கம்பல்ஷனும் பண்ண முடியாது, யோசனையும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு தகுதி எனக்கும் இல்லை. ஒரு யோசனையாக என்னுடைய நண்பர் எஸ் ஏ சந்திரசேகர் அவருடைய மகன், நானும் குழந்தையிலேருந்து அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்க தாத்தா நீலகண்டன் எனக்கு ரொம்ப வேண்டியவர் அந்த காலத்தில். அதனால் அந்த குடும்பத்தோடு எனக்கு ஒரு பரிச்சயம் உள்ளது காரணத்தால் இந்த தம்பி நல்லா வந்திருக்கார், பெரிய லெவலில் வந்திருக்கார். அரசியலில் நாட்டு மக்கள் மீது அக்கறை இருந்தால் இறங்கட்டும், தப்பில்லை, மக்கள் முடிவு செய்யட்டும்.